தரம் ஒன்பது மாணவர்களை வணக்கம். நீங்கள் வந்து தரம் எட்டு முடிச்சு தரம் ஒன்பதுக்கு வந்திருக்கிறீங்க. நாங்கள் இன்றைக்கு பார்க்க போகிறது வந்து தரம் ஒன்பதுல இருக்கக்கூடிய தமிழ்மொழியும் இலக்கியமும் முதலாவது அளவு தான் நாங்கள் இன்றைக்கு கேட்க போகிறோம். உங்களுக்கு வந்து எல்லா தரங்கள்லையுமே பாடங்கள் வந்து கதைகளாகவோ அல்லது கட்டுரைகளாகவோ இருந்திருக்கும். நாங்கள் இன்றைக்கு பார்க்க போகிறது வந்து உங்களோட வாழ்க்கைக்கு நீங்கள் தேவையான ஒரு விழுமிய பண்பான நல்லெண்ணங்களை தேர்ந்தெடுங்கள். இதுதானே நாங்கள் இதுவும் ஒரு கட்டுரை தான் நாங்கள் பார்க்க போகிறது வந்து நல்லெண்ணங்களை தேர்ந்தெடுங்கள் என்று கட்டுரை. இப்போ பழக்கடையில் பழங்களை அழகாக அழுத்தி வச்சுருக்கணும். நீங்கள் வந்து பழக்கடைகள் பூக்கடைகள்னு நிறைய இடங்களில் போயிருக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் யோசிச்சு பாருங்கள், ஒரு சாலையோரத்தில் ஒரு பழக்கடைகள்னா மேலே அன்னாசி பழம், கீழே பப்பா பழம், கீழே ஆப்பிள், கீழே ஓரேஞ்ச் என்று சொல்லி பழங்களை அழகழகாக அடுத்து வச்சுக்கலாம். நாங்கள் என்ன செய்கிறாங்க, எங்களை பிடிச்ச பழங்களை மட்டும்தான் வாங்கிக்கொள்கிறோம். அடுத்த பூக்கடையில் விதம் விதமான பூக்களை கொட்டி வச்சிருப்பாங்க. நாங்கள் எங்களுக்கு பிடித்தமான பூக்கள், எங்களுக்கு விருப்பமான பூக்களை தான் நாங்கள் வந்து தேர்ந்தெடுத்துக்கொள்கிறோம். அதே மாதிரி பெரிய பெரிய ஹோட்டல்களில் வந்து பார்த்தீங்கன்னா விதம் விதமான உணவை சமைச்சு அடுக்கி வச்சிருக்கிறோம். நாங்கள் எங்களுக்கு விருப்பமான உணவை தான் தட்டில் ஏற்றி கொள்கிறோம். அதுதான் எங்களுக்கு விருப்பமான உணவை தான் தட்டில் ஏற்றி கொள்கிறோம். தட்டில் ஏற்றி கொள்கிறோம்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா கூட சாப்பாடு இல்லை, அதாவது நாங்கள் சாப்பிட போகிற தட்டில் வந்து நாங்கள் எங்களுக்கு தேவையான ஏற்றி கொள்கிறோம். இதில் பார்த்தீங்கன்னா அதே போல் உலகில் பல்வகையான எண்ணங்கள் நிறைந்திருக்கின்றன. இதுதானே உலகில் பல்வகையான எண்ணங்கள் நிறைந்திருக்கின்றன. அப்போ அப்படிப்பட்ட எண்ணங்கள் பலவகையாக நிறைந்து வைக்கப்பட்டிருக்கிற இடத்துல சுக நினைவுகளை எழுப்பும் எண்ணங்கள், துக்கத்தை மூட்டிவிடும் எண்ணங்கள், சுறுசுறுப்பையும் உற்சாகத்தையும் தரும் எண்ணங்கள், சோகத்தையும் சோர்வையும் உண்டு பண்ணும் எண்ணங்கள் என்று உலகில் வந்து எங்களோட கண்முன் பலவற்றை அடுக்கி வைத்திருக்கிறார்கள், காற்றில் மிதக்க விட்டிருக்கிறார்கள். நாம் எதை தேர்ந்தெடுக்கின்றோம், நமக்கு பிடித்தமானது எது பார்த்தீங்கன்னா எங்களுக்கு வந்து நிறைய சுக நினைவுகளை தரக்கூடிய எண்ணங்கள், அதே நேரம் துக்கங்களை மூட்டிவிடக்கூடிய எண்ணங்கள், சுறுசுறுப்பையும் உற்சாகத்தையும் தரக்கூடிய எண்ணங்கள், சோகத்தையும் சோர்வையும் தரக்கூடிய எண்ணங்கள்னு சொல்லி எங்களோட கண்முன்னால நிறைய எண்ணங்கள் இருக்கும். நாங்கள் தேர்ந்தெடுக்க போகிற எண்ணம் எது என்றதை பற்றி இந்த கட்டுரை வந்து உங்களுக்கு தரப்பட்டிருக்கு. அப்போ கோபக்காரன் என்று பெயர் பெற்றவனையும், தன்னம்பிக்கை இல்லாதவன், கைகாலாகாதவன் என்று கவலைப்படுபவன் என்று அழைக்கப்படுபவனையும் பார்த்தால் அவன் உள்ளம் எந்த வகை எண்ணங்களால் நிறைக்கப்பட்டிருக்கும் என்பது தெரிய வரும். சிலரது முகத்தை பார்த்தாலே சொல்லிவிடலாம், துக்கம் கோடுகளை போட்டிருக்கிறதா, உற்சாகம் தன்னம்பிக்கையை நிலவ விடுகிறதா, அல்லது அவர்கள் வந்து அழகிய பலத்தை தன்ன விழுங்கு வாங்குபவர்கள், விலை குறைவாக வாடிய பூவை தெருவில் இருந்து பொறுக்குபவர்கள், ஊசி போனவை உஞ்சும் உணவை மென்று விழுங்குபவர்கள். பார்த்தீங்களா கோபக்காரன், தன்னம்பிக்கை இல்லாதவன் என்று, கைகாலாதவன், கவலைப்படுவன் என்று யாரில் அழைக்கப்படுகிறார்களோ அவர்கள் எந்தெந்த எண்ணங்களால ஊடப்பட்டிருப்பார்கள் என்றது அவர்கள் என்ன முகத்தை பார்த்தாலே தெரியும். அவர்கள் வந்து எப்படிப்பட்டவர்களாக இருப்பார்கள் என்று பார்த்தீங்கன்னா தூக்கம் கோடுகளை போட்டிருக்கும், அதே நேரம் அவர்கள் வந்து உற்சாகம் இல்லாமல் சோர்ந்து போயிருப்பார்கள். அவர்கள் வந்து எப்படிப்பட்டவர்கள், நாடுகிய பழத்தை வாங்குபவர்கள், விலை குறைவாக வாடிய பூவை தெருவில் இருந்து பொறுக்குபவர்கள், ஊசி போன உணவை அதாவது பழுதடைந்த உணவை மென்று விழுங்குபவர்கள் என்று சொல்லி குறிப்பிடப்பட்டிருக்கு. அவர்கள் எதை தேர்ந்தெடுக்கிறார்கள், துக்கத்தை துயரத்தை பிரச்சனைகளை சமாளிக்க முடியாத அவலத்தை. இப்போ நாங்கள் வந்து வேறையோரால் சொல்றாருன்றக்காங்க, நாங்கள் அப்படி இருந்தால் நாங்கள் என்னத்தை தேர்ந்தெடுப்போம், மக்கள் வந்தவங்களை நீ ஒரு கோபக்காரன், தன்னம்பிக்கை இல்லாதவன், கைகாலாதவன் யார் பேசுகிறான், நாங்கள் வந்து நாங்கள் எப்படிப்பட்டவங்க சொல்லி நாங்கள் நினைக்கிறோமோ அதை வச்சு தான் நாங்கள் வந்து வாழணும். மற்றவர்களுடைய எண்ணங்களை நாங்கள் எடுக்கக்கூடாது. இப்போ துக்க அப்படிப்பட்ட எண்ணங்களை நாங்கள் தேர்ந்தெடுத்தோம்னா இந்த நேரமே துக்கமும் துயரமும் பிரச்சனைகளை சமாளிக்க முடியாத கஷ்டமும் தான் எங்களுக்கு வந்து கொண்டே இருக்கும். அப்போ இந்த கீழ்மட்ட எண்ணங்களை தேர்ந்தெடுப்பவர்கள் அதுலேருந்து ஆழ்ந்து போகிறார்கள். மாறாக மேம்பட்டு எண்ணங்களை தேர்ந்தெடுப்பவர்கள் வாழ்க்கையில் வெற்றி பட்டியலில் இடம்பெறுகிறார்கள். சரிதானே, அப்ப இதே மாதிரி இப்படியே கீழ்கட்ட எண்ணங்கள் அதாவது இந்த கவலை சோகம் என்பவற்றை தரக்கூடிய எண்ணங்கள் நாங்கள் வந்து கீழ்மட்ட எண்ணங்கள் சொல்லி சொல்லலாம். அப்ப இந்த எண்ணங்களை தேர்ந்தெடுப்பவர்கள் அதுல இருந்து ஆழ்ந்து போகிறார்கள். ஆனா அதே என்னதான் கீழ்மட்ட எண்ணங்களாக மக்கள் எங்களை நினைச்சாலும் நான் மேம்பட்ட எண்ணமுடையவன் தான், இந்த மேம்பட்ட எண்ணங்களை தேர்ந்தெடுத்து கொண்டு வாழ்க்கையில போராடுறவர்கள் வாழ்க்கையான வெற்றி பட்டியலில் இடம்பெற்று நின்றனர். சரிதானே, இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கேன் இந்த நிலை ஏற்பட்டது என்று நான் வருத்தப்படாமல் என்ன செய்ய முடியும் என்று சிலர் கேட்பதுக்கு அதில் வருகிறது. சரிதானே, ஐயோ எனக்கு அப்படி நடந்து போச்சே, நீ நான் என்ன வருத்தப்படாமல் என்ன இருக்கிறேன் என்று சொல்லி சில பேர் சொல்லுவினான். அப்போ அந்த பிரச்சனைகளுக்கு வழிகாட்டுவதில்லை, அதாவது வருத்தப்படுவது வந்து எந்த ஒரு பிரச்சனைகளுக்கும் வழிகாட்டாது. வருத்தத்தை விட்டு இது நிலைமை இதுல இருந்து மீள நான் என்ன செய்யலாம் என்று சிந்திக்கும் போதுதான்
எங்களுக்கான வழி எங்களுக்கு பிறக்குது. இப்போ வருத்தப்படுவதன் மூலம் நமக்கு நாமே தண்டனை அளித்துக் கொள்கிறோம். சரி, அப்போ நாங்கள் வருத்தப்படுவதால் எங்களுக்கு ஒரு தண்டனை ஆங்களே அழிச்சுக்கொள்வோம். அதில் எங்களுக்கு ஒரு சிறு சந்தோஷம் வரும். அதே நேரம் வருத்தப்படுவதன் மூலம் பிற தண்டனை அழும் போது சரியால அதைங்க அப்படி நடந்து போச்சு என்ன செய்யறதுன்னு சொல்லி மாட்டாங்க சொல்லும் போது கூட எங்களை மனசுக்கு ஒரு சிறு சந்தோஷம் ஒன்று கிடைக்கும். இந்த ரெண்டும் தான் வழி தெரியாதவன் நடக்கும் தருமாற்ற பாதைகள். பயம், கோபம், பொறாமை, குற்ற உணர்வு, கவலை இவற்றை தாழ்த்தும் உணர்ச்சிகள், நெகட்டிவ் இமோஷன்ஸ் என்று கூறுகிறார்கள். சரிதானே? பயம், கோபம், பொறாமை, குற்ற உணர்வு, கவலை என்ற தாழ்த்தும் உணர்ச்சிகள் என்று சொல்லி நாங்கள் குறிப்பிடுறோம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா கீழ் உணர்வுகள் மனிதனை சிந்திக்கும் திறனை, சிந்திக்கும் அமைப்பை முடக்கி விடுகிறது என்று கூறுகிறார்கள். மனம் முடக்கப்பட்டிருப்பதால் மன சிகிச்சை மருத்துவர்கள் முடக்கப்பட்ட மனம் செயலற்று போகிறது. முடக்கப்படுவது மட்டுமல்ல, நமக்கு நல்ல யோசனைகளையும் நம்பிக்கைகளையும் கொண்டு வந்து உதவக்கூடிய நமது மனத்திற்கு வாயிற்கதவை இவை சாத்திவிடுகிறது. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த கவலை அதைகளால் வந்து பார்த்தீங்கன்னா மனம் வந்து முடக்கப்படும். அப்படி முடக்கப்பட்டதாலங்கிற சிந்தனைகள் முடக்கப்படும். அதே நேரம் எங்களுடைய யோசனைகள் நம்பிக்கைகள் தூண்டக்கூடிய மனம் வாயிற்கதவை மூடிக்கொண்டும். இப்போ சிகிச்சை மருத்துவர்கள் சொல்லியிருக்கிறோம் இந்த முடக்கப்பட்ட மனம் செயலற்று போகிறது. சரிதானே? இதில் வந்து பார்த்தீங்கன்னா நேற்று என் நண்பர் கூறினார், நல்ல விஷயத்தை சொல்லுவோமே அல்லாததை ஏன் சொல்ல வேண்டும் என்று. கனி இருப்ப காய் கவர்ந்தற்று என்று வள்ளுவர் கூறுகிறார். உண்மைதானே? கனி இருக்க புளிக்கும் காயை கடிப்பானேன். மனதிற்குள்ளே விடும் சரியான எண்ணங்களை தேர்ந்தெடுக்கும் பொறுப்பு நம் கையில் இருக்கிறது. பரீட்சையில் பெயிலாகிவிட்ட மாணவன் ஒருவன் தற்கொலை செய்து கொள்கிறான். பெயிலான மற்றொரு மாணவனோ கடந்த மேதையில் அம்மாற்றத்தை கூட ஆங்கிலத்தில் கும்பகோணம் பெயிலாக்கவில்லையா என்று யோசிக்கதை இருக்கிறது. இந்த பரீட்சை முறைக்கு என்ன எடுத்துக்கொள்கின்றான், எது நல்லது என்பதை நாங்கள் சிந்தித்து பாருங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் எப்பவுமே நல்ல விஷயங்களை மட்டும்தான் கேட்கணும், அல்லாது ஏன் அதாவது கூடாத விஷயங்களையும் கதைப்பான். பார்த்தீங்களா, இப்போ கனி இருப்ப காய் கவர்ந்தற்று என்று வள்ளுவர் கூறுற. கனி இருக்க புளிக்கிற காயை என்னத்துக்கு கடிப்பான், அந்த மனதுக்குள்ளே ஏதோ ஒரு கஷ்டம் என்ற எண்ணங்களை தேர்ந்தெடுக்கும் பொறுப்பு எங்கிற கையில் தான் இருக்குது. அதாவது கனி இருக்கு, காய் இருக்கு, காய் எடுக்கிறதோ கனி எடுக்கிறதோன்றது அது எங்கடி எண்டாம். அதே மாதிரி தான் இப்போ பரீட்சையில் பெயிலாகி விட்டேன் என்று சொல்லி ஒரு மாணவன் தற்கொலை செய்கிறான். அடுத்த மாணவன் யோசிக்கிறான், கணித மேதை ராமானுஜன் கூட ஆங்கிலத்தில் கும்பகோணம் கல்லூரியில் பெயிலாகித்தான் இருக்கிறார். அப்போ நான் ஏன் அப்படி திருப்பி ராமானுஜன் மாதிரி வரையலாதுன்னு சொல்லி அவன் யோசிக்கிறான். அந்த வரகோ என் மனைவியுடன் வாழ முடியவில்லை, ஓடி வந்து விட்டேன் என்று சொன்னான் ஒருவன். இப்போ தத்துவஞானி சாக்ரட்டிஸ் தன் நண்பருடன் நின்று கொண்டு உரையாடி கொண்டிருந்த போது சாக்ரட்டிஸின் மனைவி முதலில் குப்பையை கூட்டி மேல்மாடியில் இருந்தவர் தலையில் கொட்டினார். சற்று நேரம் கழித்து ஒரு வாளி நீர் தண்ணீரை கொண்டு வந்து உயரே இருந்து அவர் தலையில் ஊற்றினார். சாக்ரட்டிஸ் சமாதானமாக கூறினார், முன்பு இடியடித்தது இப்பொழுது மழை பெய்கிறது. அப்போ பார்த்தீங்கடா எந்த மனைவியோட வாழ முடியல அதான் ஓடி வந்துடுறேன் சொல்லி சாக்ரட்டிஸோட யாரோ வந்து சொல்லி கொண்டிருக்கிறான். அவருடைய நண்பர் அப்படி நிற்கும் போது என்ன செய்கிறாரு, சாக்ரட்டிஸ் என்ன மனைவி முதல்ல குப்பையல்லாதே கூட்டி மேல்மாடியில இருந்து சாக்ரட்டிஸ் என்ன தலையில கொட்டுறா. அடுத்த கொஞ்ச நேரத்தால் ஒரு வாளி தண்ணியை கொண்டு வந்து அவற்ற தலையில ஊத்துறா. அப்ப சாக்ரட்டிஸ் என்ன இப்படி மனைவி இப்படி செய்கிறார், அவர் பேச அமைக்கிறார் சொல்லி நண்பர் கூட குழப்பா. அப்ப அவர் சொல்ற, முன்பு இடி இடித்தது இப்பொழுது மழை பெய்கிறது. இப்ப இந்த வெளி விஷயம் சாக்ரட்டிஸ் உள்ளத்தை பாதிக்கல. சரிதானே? அப்ப அதனால இப்போ நீங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும், விஷயங்களுக்குள்ள நன்மை தீமை எதுவுமே இல்லை, நாம் அதை எப்படி எடுத்துக்கொள்கிறோமோ அப்படி தான் இருக்குது. சரி, அப்போ இந்த வழி விஷயம் அவன் அவன் சாக்ரட்டிஸை உள்ள அவரிடம் அவற்றின் நண்பர் மாதிரி என்னோட மனைவியோட வாழ முடியவில்லை ஓடி வந்து விட்டேன்னு சொல்லி சாக்ரட்டிஸும் ஓடி போயிருப்பார். ஆனால் இல்லாமல் வந்து முன்பு இடியடித்தது இப்பொழுது மழை பெய்கிறது என்று சாதாரணமாக நினைக்கிறேன். அப்போ அதுக்கு என்ன காரணம்டா, விஷயங்களுக்குள்ள நன்மை தீமை இல்லை, அதை நாங்கள் எப்படி எடுத்துக்கொள்கிறோமோ அப்படி தான் இருக்குது. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஒருவர் வீட்டுக்கு போகிறீர்கள், அவர்கள் உங்களை மதிக்கவில்லை என்று வைத்துக் கொள்ளுங்கள். நமது கௌரவம் பாழ்பட்டதாக புழுங்குகிறோம், கோபம் அடைகிறோம், அந்த மனிதரை திட்டுகிறோம், பழிவாங்க துடிக்கிறோம். ஏதாவது அந்த மனிதர் உரிய கௌரவத்தை உங்களுக்கு தரவில்லை, அதனால் உங்கள் கௌரவம் திடீரென்று இறந்து விட்டதா? இல்லை, நீங்கள் நேற்று இருந்த அதே மனிதர் தான், அவர் கொடுப்பதனால் வருவதில்லை கௌரவம், நம்மை நாமே மதிப்பதால் புரிந்து கொண்டிருப்பதால் வருவது தான் அது. அது ஒரு சிறு சம்பவம் நிகழ்ச்சி, அதை நம்மை பாதிக்க நாம் அனுமதிக்கலாம். வல்லதோ ஒரு தூசு காற்றில் பறப்பதை போல நாம் அதை சாதாரணமாக எடுத்துக்கொள்ளலாம். ஏற்பட்ட மனவேதனை நிகழ்ந்த சம்பவத்தால் ஏற்பட்டதல்ல, அதை நாம் எப்படி எடுத்துக்கொண்டோம் என்பதை பொறுத்தே வருகிறார். சரிதான்? அப்போ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆண்டு வீட்டுக்கு போகிறீங்க, அங்கே அவர் போக வாங்க தப்பி இருங்கோன்னு சொல்லாமல் அவர் தன் பாட்டுக்கு இருந்து என்னவோ செய்யணும்னு இருக்கிறார்.
அண்டா நீங்க வந்து என்ன செய்வீங்க சரி என்ன ஒரு நான் போயிருக்கறேன் உண்டு கதக்கற இல்லன்னு சொல்லி மலை கோவம் வரும் அதே நேரம் அவரை புடியாது பழிப்பாங்கணும் இப்படி என்ன கௌரவத்தை வேற எனக்கு சரியான கௌரவம் ஒண்ணு தெரியலன்னு சொல்லி உங்களுக்கு வந்து கோவங்கள் வரும் மிரோ வந்து குறிப்பிடப்பட்டிருப்பாருவோ கௌரவம்ன்றது வேறு ஒரு ஆள் உங்களுக்கு தருவதாக வரையில நாங்கள் எங்களுக்கு கொடுக்கறது தான் இந்த கௌரவம் அது ஒரு சிறிய சம்பவம் அது வந்து நாங்கள் எங்களை பாதிக்க அனுமதிக்கலாம் சரி அது வந்து அவரங்களை எங்களை அவரை பழி வாங்கணும்னு சொல்லி நாங்கள் துதிக்கலாம் அதே நேரம் சரி உயர்ப்பணிக்கிறேன் நாங்கள் விட்டுட்டு போவோம்னு சொல்லி தூசு மாற விட்டுட்டும் போகலாம் சரிதானே அப்போ இது வந்து எல்லாமே நாங்கள் எப்படி எடுத்துக்கொண்டோமோ அப்படித்தான் இருக்கு அது வந்து பாருங்க துறவி ஒருவர் வீட்டுக்கு பிச்சை எடுக்க போனேன் அந்த வீட்டுக்காரன் அவரை திட்டினார் துறவி கூறினார் ஐயா சற்று நெல்லுங்கள் பிச்சை போட்டு இருந்தீர்களேயானால் அந்த அரிசி யாருக்கு சொந்தம் எனக்கு தானே அதே போல நீங்கள் போட்ட பிச்சையை நான் வாங்க மறுத்திருந்தால் அந்த அரிசி யாருக்கு சொந்தம் உங்களுக்கு தானே அதே போல நீங்கள் போட்ட திட்டுக்களை ஏற்க மறுக்கிறேன் அவை உங்களுக்கே சொந்தம் எடுத்து செல்லுங்கள் நான் உங்களை ஒரு நண்பரை இழந்தேன் என்று சொல்லிவிட்டு நடக்கிறேன் பாத்தீங்கன்னா துறவி ஒருவர் வீட்டுக்கு பிச்சை கேட்டு போகிறார் அந்த வீட்டுக்காரன் அவரை திட்டினான் சரிதானே திட்டி அவர் வெளியில போகணும்னு சொல்லி பேசுறாரு இவர் சொல்றாரு ஐயா நில்லுங்கோ நீங்க எனக்கு ஒரு அரிசி போட்டிருந்தா அந்த அரிசி யாருக்கு சொந்தம் எனக்கு சொந்தம் அதே அந்த அரிசி எனக்கு போட்டா நீங்களே வச்சுக்கொள்ளுங்க அதை யாருக்கு சொந்தம் உங்களுக்கு சொந்தம் அதே மாதிரி நீங்க என்ன பேச்சு தந்தீங்கள் அது எனக்கு வேண்டாம் அதையும் நீங்களே வச்சுக்கொள்ளுங்கோ அப்படின்னு சொல்லி சொல்றேன் அதனால உங்களுக்கு தான் இந்த பேச்சுகள் உரித்தாகட்டும் நான் உங்களை ஒரு நண்பனே சரிதானே உங்களை இப்போ ஒரு நண்பனாக்கி இருப்பேன் நீங்க வந்து ஒரு நண்பனை இழந்துட்டேன் அப்படின்னு சொல்லி டேவர் நடக்கிறார் அப்ப துறவி அவமானப்பட்டு அவரோட கோவப்பட்டு சண்டை பிடிச்சு தான் செஞ்சாரா இல்ல அவர் அவர் ஏதோ சொன்னேன் சரியா அப்போது உங்களுக்கே உண்டாகட்டும் என்றுட்டு துறவி வந்துட்டேன் அப்ப இந்த எல்லாம் ஒரு சொல்ல ஒரு சம்பவத்தை ஒரு பிரச்சனை எப்படி எடுத்துக்கொள்கிறோமோ அதை பொறுத்து அது இருக்காது சரிதான் இந்த கட்டுரை எழுதியவர் வந்து டாக்டர் எம்எஸ் உதயமூர்த்தி நெஞ்சே அஞ்சாதே நீ என்ற கட்டுரை கதை பகுதியிலிருந்து இது எடுக்கப்பட்டிருக்கு அது இந்த அரம்பதங்கள் ஊசி போன பழுதடைந்த அல்லது கெட்டு போன திட்டுக்கள் ஏச்சுக்கள் சம்பவம் நிகழ்வு கையாளாதவன் ஒன்றும் செய்ய இயலாதவன் குற்ற உணர்வு தவறு செய்து விட்டோம் என்று எண்ணம் யோக்கியதை அறிந்ததை சரிதானே நம்ம கீழே உங்களுக்கு வந்து பயிற்சி தரப்பட்டிருக்க பாருங்க எண்ணங்களின் வகைகள் யாவை என்னென்ன எண்ணங்கள் சுக நினைவுகளை எழுப்பும் எண்ணங்கள் துக்கத்தையும் சோர்வையும் தரும் எண்ணங்கள் உற்சாகத்தையும் தன்னம்பிக்கையும் தரும் எண்ணங்கள் அடுத்தது துக்கத்தினும் உற்சாகம் என்றும் தன்னம்பிக்கை அற்றும் உள்ள ஒருவர் எத்தகைய எண்ணங்களை தேர்ந்தெடுத்திருப்ப சரிதானே அப்ப துக்கம் அதுகளால் இருக்கக்கூடிய ஒருவர் வந்து எத்தகைய எண்ணங்களை தேர்ந்தெடுத்திருப்பார் அவர் வந்து கோபமான எண்ணங்கள் அதே நேரம் அவர்கிட்ட துக்கத்தை துயரத்தை முடி எந்த ஒரு பிரச்சனைகளையும் தீர்க்க முடியாத அவலத்தை தான் அவர் வந்து தேர்ந்தெடுத்திருப்பார் அடுத்த வெற்றி பட்டியலில் ஒருவர் இடம்பெறுவதற்கு செய்ய வேண்டியவை யாவை இதை வந்து நீங்கள் எனக்கு விட போடணும் சரிதானே கமெண்ட் பாக்ஸ்ல நீங்க வந்து இதுக்கு சரியான விடைய நீங்க வந்து அனுப்புங்க வழி தெரியாது தடுமாறுகிறவர் எவ்வகையில் சந்தோஷங்களை பெறுகின்றார் ஒன்று தாம் அனுதாபப்படுவதால் தமக்கு தாமே தண்டனை அளித்துக் கொள்கிறோம் அதில் ஒரு சிறு சந்தோஷம் அதே நேரம் நாம் கவலைப்படுவதால் நமக்கு மற்றவர்கள் அனுதாபம் கிடைக்கிறது அதனால் இன்னும் ஒரு சிறு சந்தோஷம் சரிதானே இதுதான் இந்த கேள்விகளுக்கானபடியே நான் உங்களை குறிப்பிட்டிருக்கிறேன் அடுத்த சாக்ரட்டிஸ் வாழ்க்கை சம்பதி மூலம் கட்டுரை ஆசிரியர் உணர்த்த விளைவது யாது என்ன தயவர் வந்து குறிப்பிடுறார் அது வந்து நீங்களே சொல்லுங்க சரிதானே அப்ப இந்த ரெண்டு கேள்விகளுக்கு மனபடிய நீங்க வந்து கமெண்ட் பாக்ஸ்ல குறிப்பிட்டு கொள்ளுங்க அடுத்தது ஆக்கு பெயர் அதை பிச்சு நான் உங்களுக்கு அடுத்த வீடியோல ரெண்டாம் மேல ஓடு சேர்த்து கற்பிக்கிறேன் பாய் மாணவர்களே அடுத்த வீடியோல சந்திப்போம் நீங்க இப்ப தரம் 9க்கு வந்துக்கிறீங்க நன்றாக இனி படிச்சு ஓயலுக்கு போறதுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் மறக்காம எங்க சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இதுல வந்து நீங்க தரம் 9ல இருந்து ஓயல் வரைக்குமான அனைத்து வீடியோஸையும் நீங்க இதுல வந்து பெற்றுக்கொள்ளலாம் தரம் 3 உங்கள் தம்பி தங்கைகள் யாராவது இருந்தோ 1ல இருந்து 11 வரை எங்க சேனல்ல எல்லா வீடியோஸுமே கிடைக்கும் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தா கேட்டுக்கொள்ளலாம் அதோட மறக்காம எங்க சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க அதே நேரம் இந்த வீடியோஸை உங்களுக்கு தரம் 9 நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க பை